கொண்டாடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லேட்டஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் பிகின் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில் எங்கள் அடிக்கிறது கவனம் இயக்கணும் செல்லு போறான் சிதம்பரத்தில் புகழ்பெற்ற நடராஜர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு பல பகுதிகளில் இருந்தும் சிவபக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு கோவில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே 10க்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடி உள்ளனர். அப்போது கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த வல்லம்பழுகை கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் கிரிக்கெட் விளையாடிய தீட்சிதர்களை அவரது செல்போனில் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த இளையராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் வீடியோ எடுத்ததற்கு தீட்சிதர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதற்கு வீடியோ படம் எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது கோவிலில் கிரிக்கெட் விளையாடலாமா, இது ஆகம விதிக்கு எதிரானது கிடையாதா, இதே போல அனைவரையும் கிரிக்கெட் விளையாட அனுமதிப்பீர்களா என இளையராஜா கேட்டபோது, இது எங்க கோவில், நாங்க எது வேண்டுமானாலும் செய்வோம், அதை கேட்க நீ யார் என ஒருமையில் தீட்சிதர்கள் பேசியுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. பின்னர் அங்கிருந்த தீட்சிதர்கள் இளையராஜாவின் கையை முறுக்கி அடித்துள்ளனர். மேலும் அவரது செல்போனை பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்து இளையராஜா சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வழி சிதம்பரம் காவல்துறையினரிடம் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அப்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் சிதம்பரம் நகரின் முக்கிய வீதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரண்டு சாலை மறியல் போராட்டம் செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். பின்னர் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் மதுபோதையில் கிரிக்கெட் விளையாடியதாகவும் அதனை கட்சியின் முகாம் செயலாளர் வீடியோ எடுத்ததை தீட்சிதர்கள் தடுத்து அவரை தாக்கியதாகவும் கூறியுள்ளார். இதே போல கோவிலில் கனக சபைகள் வழிபட பணம் பெற்றுக்கொண்டு அனுமதிப்பது, பணம் கொடுக்காமல் செல்பவர்களை திட்டுவது, கனக சபையில் வழிபடச் சென்ற பட்டியல் சமூக பெண்ணை தாக்கியது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சிதம்பரம் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து சிதம்பரம் கஞ்சித்தொட்டி முனையில் செவ்வாய்க்கிழமை மாலை அனைத்து கட்சிகள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிதம்பரம் கோவில் வளாகத்தில் தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடியதில் எந்த தவறும் இல்லை என பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். கோவில் கருவறையில் கிரிக்கெட் விளையாடினால்தான் அது தவறு எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த கருத்து மேலும் இந்த விவகாரத்தின் பரபரப்பை அதிகரித்துள்ளது. புரியல கோயில் கோயில் இருக்கு
திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை, டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன், வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை, உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.